அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். ஹலோ, வணக்கம், வெல்கம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. பிகாஸ் மும்பை இண்டியன்ஸ் அவங்க வந்து பாடாப்படுத்தப்பட்டனர். நிச்சயமாக சிஎஸ்கே வேறு லெவல். டோனி அந்த 4 பால்ஸில் அடித்த 20 ரன்ஸ் கேமையே மைண்ட் மென்டலி வந்து மும்பை இண்டியன்ஸை அப்படியே ட்ரபிள் கொடுக்க வச்சுச்சு. செகண்ட் ஆஃப் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நம்ம பேச போகிறோம். எல் கிளாசியோன்னு நேத்தே சொன்னார் ஷியாம் கெஸ்ட். வணக்கம், வெல்கம். வணக்கம். எல் கிளாசியோ ஒரு கிளாசிஃபையான ஒரு கிளாசிக்கலான மேட்ச், அப்படி கிளாஸான மேட்ச் அப்படின்வாங்க. வேற லெவல், பேச்சே வரல பாருங்க. நான் 25 வருஷமா ஆங்கரிங் பண்ற தட்டு தடுமாற. ஏன்னா டோனி அடிச்ச அந்த 3 6 லாஸ்ட்ல அடிச்ச அந்த 2 ரன்ஸ், அந்த 500 ஸ்ட்ரைக் ரேட், மற்றவங்களாம் 150 200 250 வந்தார் தலை. 500 ஸ்ட்ரைக் ரேட், கரெக்ட் தான், கரெக்ட் தான். கிட்டத்தட்ட வந்து தமிழ் பூத்தான் நினைக்க ஒரு பர்ஃபெக்டான கிஃப்டை வந்து தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க சிஎஸ்கேன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதுலேயும் வந்து தோனியோட இன்னிங்ஸ் வந்து அந்த ஐசிங் ஆன் த கேக் மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு 190s 180s டார்கெட்டாக போயிருக்க வேண்டிய மேட்ச் அவங்க ஆன வரைக்கும். டேரல் மிச்சல் வந்து ஏதோ பிரேக்கப் போட்டு ஆன மாதிரி ஆடிட்டு இருந்தார். ஒரு பக்கம் டூபைக்கு ரன்னை ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாமல், ஏன்னா ருத்துவன் டூபை அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் மேட்ச் அப்படியே அந்த சிஎஸ்கே பக்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டு போயிடுச்சு. அப்படி போன மேட்சை வந்து திருப்பி மும்பைக்கு பக்கம் திருப்புறதுக்கு டேரல் மிச்சல் என்னென்னவோ ட்ரை பண்ணி மாதிரி ஆடிட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிதான். இத்தனை இன்டர்நேஷனல் ஆடுற பிளேயர், 3 ஃபார்மேட்டு நியூசிலாண்டுக்கு ஆடுற இன்டர்நேஷனல் ஆன பிளேயர் அப்படி கஷ்டப்பட்டு இருந்தார். அவுட் ஆகிட்டு வெளில போகிறாரு. ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிஸ் பெருசாக கிடையவே கிடையாது. வருஷத்தில் 10 மாதம் ராஞ்சியில், மிச்சம் 2 மாதம் சென்னையில், சும்மா வந்துட்டு போகிற டைப்ஸ். கால் அடி இன்ஜுரி, முட்டி வந்து ரன்னிங் பழையபடி ஓடதில்லை, முன்னாடி பழையபடி ஓடதில்லை, கீப்பிங் அந்தளவு வந்து எஃபெக்டிவ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சீசனும் கடைசி சீசன் சொல்லிட்டு அவரால் வாயில் சொல்ல, கேப்டன்சி கொடுத்தோடனே சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்தாப்ல ஃப்ரம் த பால் 1 அந்த கிரிப்பை ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடி அட்டாக். மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்தாரு எல்லாருமே. ஏ டு செட் அங்க இருந்த எல்லா ஃபேன்ஸுமே அப்படியே பிரமிச்சு போய் நின்னாங்க, கத்தனாங்க, கதறினாங்க. மும்பை இந்தியன்ஸே ரசிக்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? ஆமா, உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தோனி நீங்க வந்து இப்போ அவரோட ஆரம்ப கட்டத்தில் நீங்க பாத்துக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் முடிய வச்சுக்கிட்டு இந்த 2004-05 வந்த போது அந்த தோனியை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஃபுல்லா அந்த ஹேர் ஸ்டைலிஸ்டும் அந்த தோனி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சு, கொஞ்சம் டீம்ல கொஞ்சம் நிலைய வந்த பிறகு அந்த அட்டைங்க மட்டும் கொஞ்சம் பாலை நிதானமா ஆடிக்கிட்டு வீக் போலர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணிட்டு அடிக்கிறவன். கடைசியில் அப்புறம் என்ன ஆயிட்டா அப்புறம் வெறும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு ஓவரில் ஒரு 4 ஒரு 6 அடிச்சுட்டு மற்ற ரொட்டேட் பண்ற மாதிரி வந்து அவர் கேமை மாற்றது. புதுசாக கத்துக்கிட்டாரு முன்னாடி வந்து அந்த ஸ்ட்ரைக்ல வந்த மாதிரி அடிக்கிற ஷாட் ரொம்ப வருஷமாச்சு அந்த ஸ்ரீலங்கா போலர் ஒருத்தர் கடைசி பால் அடிப்பார் அது திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாரு ஃபுல் டாஸ் அப்படியே லெக்ல ஃபிளிக் பண்ணி வச்சாரு இன்னைக்கு ஆன 3 6 3 டிஃபரெண்ட் இடம் 3 6 3 டிஃபரெண்ட் இடம் ஒன்று ஸ்ட்ரைட்டு ஒன்று கவு கார்னர் ஒன்று அப்படியே ஃபைன் லெக் அப்படியே அந்த ஒரு கவு கார்னர் ஒன்று அப்படியே ஃபைன் லெக் அப்படியே அந்த ஒரு ஆர்க் அடிச்சு வச்ச மாதிரி ஃபீல்டர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியல. என்னது எப்படி போட்டாலும் அடிக்க போகிறப்பில் கடைசி பால் நான் 6 போன்னு சொன்னேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு 4 பால் 4 6 210 டார்கெட்டு இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னேன். அது மிஸ் ஆனதே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஓகே, 500 ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது அதையும் மீறி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கெய்க்வாட் வராமல் ரஹானே வந்தார். எதனால் ரஹானே வந்தார்? அவர் வந்து மும்பை ஆளுன்றதால அவங்கள இறக்கி விட்டாங்களா என்ன? நம்ம இந்த பிச்சில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்விங் பால் நல்லா கொஞ்சம் ஆட வரும், ஸ்விங் கொஞ்சம் ஸ்விங் ஆட வரும். ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் ஃபஸ்ட் இனிங்ஸ்ல வந்து செகண்ட் இனிங்ஸும் கூட ஆட வந்துச்சு. நமக்கு துஷார் தேஷ்பாணி மொதல் ஓவர் போடும்போதெல்லாம் 6 ரன் தான் கொடுத்தாப்புல. ஸோ அந்த ஸ்விங் ஆடுறதுக்கு வந்து ரஹானே யூஸ் பண்ணாங்க. இது ஒரு ஃபஸ்ட் விஷயம். இன்னொன்று என்ன விஷயம்னா, போன சீசன் அதாவது 2023 இதே வேங்கடையில் ரஹானே அந்த ஒரு டேர்ன் அரவுண்ட் ஆனது இந்த மேட்ச்ல தான். ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கலாமே. ஒருத்தர் வந்து அந்த அது அங்கே தான் வந்து ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து ரஞ்சி ட்ராஃபி ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு, அவர் தான் கேப்டனாக லீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அவர் பொறுமையாக கொஞ்சம் காஷியஸ் ஆரம்பித்தார். பட்
கீப்அப் பண்ண முடியல. பட் ஆனால் அந்த மூவ் நம்ம ருத்து கீழே வந்த மூவ் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு. ருத்து வந்தோடனே பால் ஸ்விங் பெருசாக ஆகலை, இவரோட அந்த கரெக்டாக அந்த ரிஸ்டி ஷாட்டை வந்து பார்த்துருக்க முடிஞ்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் பேட்டிங் ஸ்டைல் நம்ம பார்க்க வேண்டியது இருந்துச்சு. 4 விதமான ஸ்டைல். ஒரு பக்கம் ரிஸ்டி யூஸ் பண்ணி ஆடுற ருத்து, இன்னொரு பக்கம் பவர் ஆடிட்டு இந்த பவர் ஆடினாலும் 6 கம்மியாக அடிச்சு 4 அதிகமாக அடிச்சிருக்க சிவன் டுபே நிக்ஸ் இதுவாக தான் இருக்கும். வரமா சிவன் டுபேல வந்து 4 கம்மியாக இருக்கு 6 அதிகமாக இருக்கும். டெஃபினட்டா அந்த அதுதான் ஃபேமஸ் அவர் யார்தான் ஆறு சாமின்னு வாங்க 4 சாமி ஆகிட்டார். இன்றைக்கி வந்து 4 சாமி தான், 4 ஏக்கர் நல்ல சும்மா சும்மா அங்கே பிளேஸ் பண்ணிட்டு இருந்தார். T20 வேர்ல்டுக்கு இப்போ டீம் எடுக்கும்போது சிவம் டுபேங்கிற பேரை கடந்து போகிறதுங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு பிரச்சனையாக இருக்க போகுது. அதை பண்ணாங்க. அதுக்கடுத்து தலையோட இந்த அட்டாக்கிங் இன்னிங்ஸ். இது அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், மிச்சல். மிச்சல் பதில் டோனியே வந்திருந்தாலே வேற லெவல்ல இருந்திருக்கும். ஒரு 450 ரன் அடிச்சிருப்போமா நம்ம? இன்னும் இல்லை, இன்னும் டிஃபரன்ஸ் மார்ஜின்ங்கிறது இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 ரன் தான் கண்டிப்பாக இருக்கும். ஒரு டிஃபரன்ஸ் மார்ஜின் ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா மத்தியான மேட்ச்ல பார்த்தா தெரியும், அந்த ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டாலும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அது நெட் ரன்ரேட்டுக்கு ஹெல்ப் ஆயிட்டு இருக்குது. அதுதான் இந்த மேலே இந்த டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் போயிட்டு இருக்கு. மொதல் 3 பேர் கூட போயிட்டு இருக்கு. எவ்வளோ டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோ கூட நல்லது. ஏன்னா பிச்சு ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும், இன்ஜுரி பிச்சை பிக்கப் ஆனால் ஆல்டேட் பண்ணும்போது கொஞ்சம் டாக்டிக் மாற வேண்டியது இருக்கும். இது இன்னிங் மொமெண்ட்டத்தை கரெக்டாக கொண்டு போகிற ப்ரெஷர் இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு மேட்ச் கிடைக்குதா, நல்ல டிஃபென்ஸ் கூட்டு போயிட்டா சேஃபாக உட்காந்துடலாம். இன்றைக்கி சிஎஸ்கே சேஃபாக இருந்தாங்க. பட் அந்த மிச்சல் இன்னிங்ஸ் பதிலாக தோனி மேலே வந்திருந்தா சொல்ல முடியாது, அவர் இன்னொரு 50 அடிச்சிருக்கலாம். ஃபாஸ்டஸ்ட் 50 கூட அடிச்சிருக்கலாம். 9 பால் 50 அடிச்சிருக்கலாம். ஆமாம், 9 சிக்ஸ் கூட ஐயரை அடிச்சிருக்காரு ஆக்சுவலி நேபாள் பிளேயரில். ஆமாம், 6 out of 6 அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. கிரெடிட் டு சிஎஸ்கே, அவங்க பர்ஃபெக்டாக அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் தான் உங்களுக்கு. ரஹானே ஒரு மிஸ்ஸு, மிச்சலோட மிஸ்ஸு, முஸ்தபிசரோட அந்த போலிங் மிஸ்ஸு. பட் மற்றபடி இட்ஸ் ஏ கேம் ஃப்ரம் பட் சேசிங் தான் வேன்கடே அப்படின்னாலே சேசிங் தான், சேஸ் பண்ணுற டீம் தான் வின் பண்ணணும்னு ஊரறிஞ்ச விஷயம். பட் இன்னைக்கு சேஸ் பண்ணுற மும்பை இந்தியன்ஸ் தோற்கடிக்கப்பட்டது, தாக்கப்பட்டனர் சிஎஸ்கேவால். ஏன் அப்படின்னா மெயினாக போலிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பும்ரா வேர்ல்ட் நம்பர் 1 என்ன பொறுத்த வரைக்கும், அவர் நாட் ஓன்லி இந்தியன் நம்பர் 1 வேர்ல்ட் நம்பர் 1 போலர். நல்லா போட்டார், ரன்னை மெயின்டைன் பண்ணார், பட் விக்கெட்ஸ் எடுக்கல. பட் இந்த சைட் தேஷ் பாண்டே அண்டு வேற லெவல் தாக்கூர், அப்புறம் பத்திரனா பத்தின்னு போயிட்டாரு. வேற லெவல், 4 விக்கெட்டு கலையிட்டாரு. பீக் மலிங்காவை வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. பத்திரனா போலிங் வந்து பீக் ஃபார்ம்ல இந்த மலிங்காவை வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. பீக் மலிங்கான்னு சொல்லும்போது கொஞ்சம் ரிவர்ஸ் ஐஎஸ் பண்ணும்போது ஒரு 2012-ish அந்த டைம்ல வந்து டெல்லியை மீட் பண்ணுவாங்க, மும்பை வந்து டெல்லி அங்கே மீட் பண்ணுவாங்க. பவர் பிளேக்குள்ளே இடத்துல மேட்சை முடிச்சிருவாரு, 6 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ போகும், அத்தனையும் போல்டு, ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அந்த சிஷ்யப்புள்ள மாதிரி இன்றைக்கி வந்து பத்திரனா பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணார். அண்ட் இன்னொன்று என்னென்னா கரெக்டான ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சிஎஸ்கேயோட கிரவுண்ட் ஃபீல்டிங் தாறு மாதிரி இருந்துச்சு. மும்பை கொஞ்சம் ஸ்லாப்பியாக இருந்தாங்க, தேவையில்லாமல் ரன்னை விட்டாங்க, கேட்ச் ட்ராப் ஆச்சு. இந்த மாதிரி சில சிஎஸ்கேவும் ஒரு மிஸ் கேட்ச் ஒன்று மிஸ் பண்ணாங்க, சிக்ஸ் போயிருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம அதை தவிர்த்து நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பிளேஸ்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு தோனி அதுக்கு தானே இருக்காரு. அவர் கை இப்போ என்னன்னா இப்போ என்ன பிரச்சனை ஆகுனா அடுத்த சீசன் வரும்போது, இப்போ இந்த சீசன் ஓகே இவர் கேப்டன்சி தோனி கீப்பிங் சொல்லி போயிறாங்க. சப்போஸ் நீங்க இந்த சீசன் லாஸ்ட் சீசன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு, அடுத்த சீசன் இப்போ அடிக்கிற அடியை பார்த்தா கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயரை உள்ள கூட்டு வருவாங்க. இம்பாக்ட் பிளேயரை சும்மா வந்து வந்து பேட்டிங் மட்டும் ஆட்டு போங்க மாதிரி கூட்டு போவாங்க. அப்போ இல்லை இதுதான் கரெக்ட் பண்ணுவாரு, சீசனா இருக்கும். அதனாலதான் அந்த பெர்ஃபார்மன்ஸை அவர் காட்டுறாரு. அப்படி இல்லை அவரோட மென்டாலிட்டி, அந்த அட்டிடியூட், நான் வந்த போது எப்படி இருந்தனா அதே மாதிரி, அதே மாதிரி பேட்டிங் பாடுறாரு, வேற லெவல்ல ஆரம்ப கால தோனியை பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோஹித் ஷர்மாவோட ஸ்லோ செஞ்சுரி. அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடித்து 61 balls. இதே தான் கோலி அடித்தார். பட் டெஃபினட்டாக ஆங்கர் ரோல் இதை விட ஒரு நல்லா பண்ண முடியாது. பட் ஸ்டார்டிங்கில் இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் ஷர்மா போலா போலன்னு பழக்கம் பொழுது ஏதோ மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு மாயை வந்தது. அந்த மூமெண்ட்டில் எப்போ மிஸ் பண்ணாங்க அவங்க அந்த டியூ ஃபேக்டர் வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு டியூ இன்றைக்கி வரல, அது ஒரு ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது பவர் பிளே தானோடனே பத்திரான வந்து இம்பாக்டாக டக்குன்னு போட்ட அந்த ஓவர் வந்து மாற்றி விட்டுச்சு. ஒரே ஓவரில் 2 விக்கெட்டு டப்பு டப்புன்னு மாற்றி விட்டுச்சு, இந்த கேமே மாற்றி விட்டு. பத்திரனா முன்னாடியே வரணும், வர வச்சிருக்கணும் கண்டிப்பாக. பவர் பிளேலேயும் ஒன்று கொண்டு வந்திருந்தா இந்த அளவு கூட க்ளோஸாக போயிருக்காது மேட்ச். இப்போ ஒரு 20 ரன் மின்னம் போனது, இன்னொரு 10-20 ரன் அதிகமாக போயிருக்கும். பத்திரனை ஏன் இவங்க வந்து பிளாக் பண்ணாங்கன்னா பவர் பிளேயில் விளாம் பண்ணாங்கன்னா, ஏன்னா பத்திரனோட பேஸுக்கு சும்மா இங்கே பேட்டை திருப்பினாலோ இல்லை கொஞ்சம் பொசிஷன் மாற்றி ஆடினாலோ வந்து அந்த பேஸுக்கு பால் தூக்கிட்டு போயிடும். உங்கள் 2 பிளேயர் தான் வெளில பவர் பிளேயில் வெளில வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு கேம்பிள் எடுத்தாங்க, அந்த கேம்பிள் அதுக்கடுத்து ப்ரூவ் ஆச்சு. இன்றைக்கி பத்திரனாக்கு வந்து பால் கரெக்டாக ஸ்டிக்காச்சு. அவருக்கு பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணது யாருன்னா அந்த ஷர்துல் தாக்கூரும் துஷார் தேஷ்பாண்டேயும். பாலில் பேஸே கொடுக்கல,
கிட்டத்தட்ட 110-109 இந்த மாதிரி 100-110 போலிங் போட்டிருந்தாங்க. தேவைப்பட்ட மாதிரி ஆமாம் மிச்சல் மாதிரி மிச்சல்லையும் வந்து போலிங் போட வச்சுக்கலாம், மிச்சலையும் மீடியம் பேஸில் போட வச்சிருக்கலாம். என்னலேருந்து தான் நீங்கள் உங்களுக்கு பால் நல்லா பவுன்ஸ் ஆகி வந்தால் தான் நீங்கள் அடிக்க முடியும். பேசே கொடுக்கல, முடிஞ்சால் அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா இருந்துச்சு. ரோஹித்துக்கு என்ன மிஸ் ஆச்சுன்னா கூட ஒரு 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 எப்படி திலக் வர்மாக்கு அடுத்து அந்த ஒரு ஆங்கர் ரோல் பண்ணி அடிக்கூடிய பார்ட்னர்ஷிப் வரும் இல்லவே இல்லை. நாங்கள் நம்ம முன்னாடி நேற்று பேசினதே சொன்ன தலைவர், இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா நேஹல் வதேரா உள்ளே வந்துட்டு ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாக உள்ளே வந்து நுவான் துஷாராக கொண்டு வந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம நேற்றே சொன்னோம் நேஹல் வதேரா உள்ளே வந்து கொஞ்சம் பேட்டிங் இன்னும் நல்லாயிருக்கும், லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் யோசிப்பாங்க போவாங்க, ஃபஸ்ட்டு பால் அடிக்கிறது. நம்ம வீடியோ நம்ம தான் பார்க்கணும், அவங்க பார்க்கவே மாட்டாங்க போல் இருக்கு. நேஹல் வதேரா மிஸ் பண்ணதான் உனக்கு இம்பாக்ட் நீங்கள் தெரிஞ்சு. இன்றைக்கி நுவான் துஷாரா அந்த பக்கம் வந்திருந்தா பும்ராவை கண்டெயின் பண்ணியிருப்பாங்க, அடிக்க போய் துஷாரா கிட்ட மாட்டியிருப்பாங்க. எப்படி வந்து ஃபிஸ் ஒரு பக்கம் அடி வாங்கினாலும் உங்களுக்கு 10 ரன் எடுத்தார்ல, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றது இவர் இருப்பாரு, எடுக்கிறதுக்கு அவர் பெருமை வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். எல்லோ எல்லோ ஆல்வேஸ் வின்னிங் ஃபெல்லோ அட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கிரிக்கெட் அப்படி கேம் தான், இதுல வின்னும் இருக்கும் லாஸும் இருக்கும். பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் பண்ணிடுவாங்க, அவங்க வின் பண்றாங்களோ இல்லையோ அந்த மேஜிக் இந்த மேட்ச்ல டெஃபினட்டா நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் ஓவர் 20th ஓவர் ஹர்திக் பாண்டியா ஏன் போட்டார் உங்களுக்கு அந்த அந்த ஒரு எரர்ஸ் நம்ம மும்பை பண்ணாங்கன்னு சொன்னோம்ல, அதில் 2-3 எரர் நம்ம சொல்லலாம். இந்த நீங்கள் 20th ஓவர் எரர் சொல்கிறீங்க, இதோட தோனி வராருன்னு தெரியும், கண்ணாடியில் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த பாக்ஸில் இருக்கிறது, அப்பவும் ஏன் போட்டார் அதான் மிஸ்டேக். இல்லை அது ஹர்திக் பாண்டியா போயிருக்கிறத விட கொஞ்சம் ஆகாஷ் மதுவால் போயிருந்தா கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கும். ஆகாஷ் மதுவால் வந்து இப்போ மிச்சலே இப்போ சப்போஸ் மிச்சல் அவுட் ஆகிட்டார், மிச்சல் அவுட் ஆகாமல் ஆடி இருந்தார் போயிட்டு இருந்தா ஆகாஷ் மதுவால் இப்போ சப்போஸ் ஸ்ட்ரைக் ரோட்டேட் பண்ணி தூபே போயிருந்தா ஆகாஷ் மதுவால் பால் கொஞ்சம் தூபே தனியாக தான் இருந்தார், தூபே 4 தான் அடிச்சிருந்தார். வழக்கமாக 6 பறக்க விடுறவர் இன்னைக்கு வந்து 4 தான் அடிச்சிருந்தார். 4 போயிருந்தா கூட இந்த அளவு பிரச்சனையாக இருக்காது, ஆனால் மேசிவாக 6 போயிருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மொமெண்டம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸோட மைண்டே கொலாப்ஸ். நீங்கள் இந்த ஒரு தப்பையும் நீங்கள் சொல்லி ஆனும், இன்னொரு தப்பு என்னன்னா வந்து ரொம்ப டிஃபென்சிவாக போயிட்டாங்க. ஆமாம் டூபே வந்து ஸ்பின்னை போட்டு அடிக்கிறவர் தான், ருத்ராஜ் ஸ்பின் அடிக்கிறவர் தான். பட் இந்த பக்கம் உங்களுக்கு நபி வந்து வேர்ல்ட் கிளாஸ் போலர், ஆப்கானிஸ்தான் டீமை லீட் பண்ணியிருக்கிறவர், கீழே வந்து உங்களுக்கு 5 விக்கெட் ஹால்லாம் எடுத்துருக்கிறார், அவரோட ஒடியில் எடுத்துருக்கிறார், திங்கிங் போலர் ட்ரை பண்ணியிருக்கலாமே. 20th ஓவரில் முன்னாடி அவங்க ஆடும்போது ஸ்பின்னே போட விடல, உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க டூபே உள்ளே வந்துட்டோன்னே ஸ்பின்னே போடலை, ரொம்ப டிஃபென்சிவ் அப்ரோச் எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, ரொமாரியோ ஷெப்பர்டுக்குலாம் போலிங் கொடுத்து ஹர்திக் பாண்டியாலாம் போலிங் கொடுத்து அவங்க ஓரில் ஒரு 4 அப்புறம் 5 சிங்கிள் இல்லை 2-4 ஒரு 3 சிங்கிள் வரும்போது 10-12 ஓவர் அப்படியே மொமெண்டத்தை வந்து கொஞ்சம் சும்மா வந்து சென்னை கூட்டு போயிடுச்சு. அது வந்து மிகப்பெரிய டாக்டிக்கல் பிளண்டராக பார்க்குறேன் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில். அதாவது ஸ்கை 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 எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பிளேயர், 360 டிகிரி எப்படி நம்ம சவுத் ஆப்ரிக்கன் பிளேயரை சொல்கிற மாதிரி கிரவுண்டு முழுக்க டமால் டிமில் அடிப்பார், வேற லெவல். பட் இந்த மேட்ச் கோல்டன் டக் அதுதான் ஒரு க்ரூஷியல் மூமெண்ட் ஃபார் நேத்தே பேசினது. ஆமா நீங்க சொன்னீங்க கையை தூக்குனா மேட்ச் முடிஞ்சதுன்னு சொன்னோம், தூக்குனாங்க முடிஞ்சது. கையை மட்டும் தூக்கல, ரோஹித் சர்மா பேண்டியே கைவிட்டுட்டாங்க ஃபீல்டிங் பண்ணும்போது. அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரோஹித் சர்மாவோட பிளேயரா இப்ப அவரோட ரோல் மாறி போச்சு அதை பெர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. சிஎஸ்கே இவங்க பல தப்பே எதுவும் பண்ணால் இந்த கேமில் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணி விட்டாங்க, ரோஹித் சர்மா ஃபார்ம் கொண்டு வர வச்சுட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 40 ரன் தான ரோஹித் சர்மா, 40 வந்தாலே நர்வஸ் பண்ணல ரோஹித் சர்மாவுக்கு, எத்தனையோ கிட்டத்தட்ட 3 சீசன் கழித்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஸ்கோராக இந்த 100 வந்திருக்கு. இந்த 100 வேறு என்ன டீம் அடிக்க கரெக்டாக இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ ஒரு சேஸ் போகும்போது இப்போது ஒன்ஸ் ஒரு பேட்டில் பாலை பட்டுட்டா அவங்க வேறு லெவல் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ரோஹித் சர்மா பார்க்கலாமான்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, அதாவது 16th ஓவர் அண்ட் 17th ஓவர் இதுதான் மிகப்பெரிய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா 16 ஓவரும் 17 ஓவர்ஸும் தேஷ் பாண்டேவும் பத்திரானாவும் கரெக்டாக ரன்னை மெயின்டைன் பண்ணாங்க, கண்டெயின் பண்ணாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் என்ன ஆச்சு, செகண்ட் ஆஃப் பிச்சு ஏதாவது பிச்சில் ஏதாவது ப்ராப்ளமா, போலிங் பிச்சா மாறிச்சா, ஃபேஸஸ்க்கான பிச்சா மாறிச்சா? பிச்சு உங்களுக்கு வந்து கடைசி 2 இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ் சேர்த்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 400 ரன் கிட்ட அடிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், சிஎஸ்கேயோட 207 இவங்க 180 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 400 கிட்ட வந்துட்டாங்க. அண்ட் விக்கெட்டு ஒரு பால் வந்து மேஜிக்கலாக டேர்ன் ஆச்சு, இல்லை மேஜிக்கலாக ஸ்விங் ஆன மாதிரி எந்த பாலும் கிடையாது. ஆமாம், விக்கெட் டு விக்கெட் போலிங் இல்லை அடிக்க போய் அவுட், இல்லை ஸ்பின்னுக்கு ஒன்றும் வேலையே இல்லை, ஸ்பின்னை போட்டால் வந்து அடிக்க பறக்குது பால், அது பாட்டு ஒரு எண்டில் பறந்துருக்கு. வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் ஜட்டுவாலே ஒன்றும் பண்ண முடியல. நம்ம வந்து மும்பை போல சொல்லுங்க, ஜட்டு 3 ஃபார்மேட்டில் கில்லி ஒன்றும் பண்ண முடியல. எங்கே அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, நம்ம 1st 2 மேட்ச்சில் மும்பை பண்ண அதே தப்பு தான், ஹைதராபாத் கூடயும் குஜராத் கூடயும் பண்ண அதே தப்பு தான். யாரை எங்கே ப்ரொமோட் பண்ணோம், யாரை எங்கே கொண்டு வரணும், இப்போது அந்த தேஷ் பாண்டே ஓவரை ஹர்திக் பாண்டியாவோட
பியூர் பவர் இருக்க ஒரு டிம் டேவிடோ இல்லை ஒரு ரொமரேஷ பட் அடிச்சிருந்தா வேற. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அந்த இடத்த கொஞ்சம் ஒரு பால் சாப்பிட ஆரம்பித்தார், அது ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சது. இதில் இன்னொருத்தவங்க பண்ண தப்பு என்னென்னா, ரோஹித் ஸ்ட்ரைக்லேயே வரவில்லை. அங்கே ஒரு மனுஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ரன் கிட்ட இருக்கிறாப்புல அவர் அப்படியே உட்காரச்சு நீ விடு பால்ஸ்க்கு மேலே. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு போச்சு அந்த ஒரு மொமெண்டம். திலக் வர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் ரோஹித் கிட்ட ஸ்ட்ரைக்கே வரல. அங்கே டாட் பாலாக இப்போ 20 ரன்ல தான் முடிச்சிருக்காங்க. அந்த ஒரு டாட் பால்ஸ் கொஞ்சம் ரோஹித் மாட்டியிருந்தா மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கும். நபிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அழகாக கேப்பில் சிங்கிள்ஸ் தட்டி. அல்ல, அதை ஸ்ட்ரைக் ரோட் பண்ணலை, அந்த ஸ்ட்ரைக் ரோட்டில் ஹர்திக் பாண்டியா பண்ணல. ஹர்திக் பாண்டியா வந்தபோது அடிக்க போனதை தவிர உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ரோட்டேட் பண்ணல. ஸ்ட்ரைக் ரோட்டேஷன் முக்கியம் உங்களுக்கு. சிஎஸ்கே சைட் கெய்க்வாட் ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணார், பட் இந்த சைடு ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ஆடலைனா கூட கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். போலிங்லையும் சொதப்பினார், பேட்டிங்லையும் சொதப்பிட்டார், அண்ட் ஃபீல்டிங் செட்டப்லையும் சொதப்பினார். ஆப்வியஸ்லி ஏன், ஒய், வாட் இஸ் த ரீசன்? இன்னுமே அவர் அந்த லேர்னிங், அவர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி லீட் பண்ண டீம் என்ன வேறு, இப்போ இருக்க லீட் பண்ண டீம் வேறு. இதுக்கு முன்னாடி லீட் பண்ண டீம் என்னென்னா ஃப்ரெஷ்லி ஃபார்ம் டீம், அங்கே அவர் தான் லீடு. ஸோ வந்து முகமது ஷமி போலிங் எடுத்துகிட்டு வந்தாலும் யாரும் இல்லை, நான் முதல்ல ஒரு ஓரை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் என்ன இப்போ பெரிய அண்ணன் மாதிரி வந்து மற்ற எல்லாம் எங்கள் தம்பிகள் மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு டீம் இருந்துச்சு. ஏன்னா குஜராத் நியூலி ஃபார்ம் டீம், அதில் சக்ஸஸும் அவருக்கு வந்துச்சு. ஒரு ரெண்டு ஃபைனல், ஒரு ஃபைனல் கப்பு அடித்தாங்க, பர்ஃபெக்டாக செட்டாச்சு. ஆனால் மும்பை இண்டியன்ஸ் அப்படி கிடையாது, நதிங் டு லூஸ் அந்த டீமில், பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே உங்களுக்கு எவ்ரிதிங் ஹஸ் டு வின், ஃபுல்லாக வந்து ஃப்ரான்ச்சைஸ் அவ்வளோ தூரம் ஃபாலோயிங். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு வந்து தினேஷ் கார்த்திக் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார், அவங்க ஆஃப் சீசனில் கூட ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஃபுல் ஃபெசிலிட்டி கொடுத்துருவாங்க மும்பை இண்டியன்ஸ் பிளேயர் அப்படி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல வரும்போது சின்ன சின்ன டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ், இப்போ நம்ம சொன்ன அந்த ஒரு வதேரா இன்க்ளூஷன், நுவான் துஷார் இன்க்ளூஷன் இன்ஸ்டர் ஆஃப் ரொமாரி ஷபட் கொண்டு வந்தால் போயிருந்தா கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்கலாம். ஏன்னா ரொமாரி ஷபட் போலர் கிடையாது, காட்டடி அடிப்பார். போலர் கிடையவே கிடையாது, காட்டடி அடிப்பார். அவர் சிஎஸ்கேயோட ஜேஎஸ்கேக்கு ஆடும் போதே வந்து பேட்டிங் பண்ண தான் பண்ணுவார், போலிங் வரவே வராது. அப்பேற்பட்ட ஓவர்கிட்ட ஓவர் கொடுக்குறது, இவர் கடைசி ஓவர் என்னவோ வந்து டெத் ஓவர் நான் போடுறேன் அப்படின்னு அந்த ரைட் எடுத்துட்டாங்க அவரை. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்களா தெரியல, நெத்தியில் பேண்டு கட்டிட்டு போடுறதா வந்து கலாய்க்க ஆரம்பிப்பாங்க, எல்லாம் போவாங்க. நீங்க வேர்ல்ட்ல எங்கெங்கயோ போய் தேடி தேடி போய் மேட்ச் பார்த்தவங்க, டெஸ்ட் மேட்ச்லாம் அஞ்சு நாள் உட்காந்து அஸ் அ ஸ்பெக்டேட்டரா கிரவுண்ட்ல இருந்து பாக்குறவர் நீங்க, பிகாஸ் நீங்க கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ன்றதால, இப்போ இந்த மூமெண்ட், இந்த மாதிரி ஒரு டோனி, அதுவும் அவரு 42 இயர்ஸ், அவர் ஓல்டு இல்லை கோல்டு, 42 வயசில் வந்து லாஸ்ட்டு 4 பால் 3 சிக்ஸு, மொத்தம் 4 பாலில் 500 ஸ்ட்ரைக் அடிக்கும்போது அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருக்கும்? சி கிரவுண்டில் நீங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லலை, 4 டிஃப்ரெண்ட் பேட்டிங்கை பார்த்துருப்பாங்க, எல்லாருக்கும் பைசா வசூல். நீங்கள் ரெண்டு சைடாக இருந்தாலும் சரி, நீங்கள் மும்பை ஃபேனாக இருக்கலாம், சென்னை ஃபேனாக இருக்கலாம், இன்றைக்கி அவங்களுக்கு ஃபுல் பைசா வசூல். என்ன ஒரு விஷயம்னா, இது அவுட் ஆஃப் த சிலபஸ் மாதிரி. இப்போ வழக்கமாக நம்ம இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்ச தோனி என்னென்னா, வருவாப்பில் 3 பால் ஹெல்ப் பண்ணுவார்ல, கொஞ்சம் ஒரு பால் வந்து வெல் லெஃப்ட் விடுவாப்பில், இல்லை ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாப்பில், குயிக்காக ஓடுவாப்பில், இல்லை வராமையே போயிடுவார், இல்லை வராமே வந்து பண்ணிவிடுவாப்பில், இல்லை என்ன பண்ணுவாப்பில், ஃபஸ்ட் பால் இது நம்ம ஸ்ட்ரைக் எடுத்து அழகே அங்கே ஒருத்தர் இருக்கான் அவனை ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி, ஏன்னா தூபை சூப்பர் ஃபார்மில் இருக்காப்பில். சரி என்ன சொல்லுவாங்க, தூபே கிட்டத்தட்ட இந்த சீசனில் 5வது லீடிங் ரன் ஸ்கோராக இருக்காப்புல, அவன் ஆடுறது பெட்டரா இல்லை நம்ம ஆடுறது பெட்டரா, அவனை ஆடி உள்ளே தான் பார்ப்பார். பட் இன்றைக்கி ஃப்ரம் த பால் ஒன் என்னவோ வந்து ஏதோ நெட்ஸ் ஆடி டப்புன்னு உள்ளே வந்த மாதிரி, வெளியில் நெட்ஸ் ஆடிட்டு இருந்த மனுஷன் டக்குன்னு உள்ளே வந்து சரி ஆடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போயிட்டார். நபியும் பும்ராவும், நபி வந்து ஹார்ட்லி 3 ஓவர்ஸ் போட்டு 19 ரன்ஸ் தான், பும்ரா வந்து 4 ஓவர்ஸில் 27 தான். இந்த 7 ஓவர்ஸ் ஈவன் ஸ்ரேயாஸ் கோபால் கூட நீட்டாக தான் போட்டார் முதல் ஒரு கிட்டத்தில். ஆமாம், போட்டார் ஹர்திக் பாண்டியா அண்டு ஷெப்பர்டு 2 ஓவர் பொலந்து கட்டிட்டாங்க, பட் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து 7 ஓவர் நல்லா தான் போட்டாங்க. இவங்க அடித்ததே மிச்சம் இருக்கிற அந்த 13 ஓவர்ஸில் வந்த ஸ்கோர் தான் இது. ஸோ இந்த அளவுக்கு ஹியூஜ் ஸ்கோர் வரதுக்கு பேட்ஸ்மேன் ரீசனாக இருந்தாங்களா இல்லை போலிங்கோட ஃபால்ட்? போலிங் ஃபால்ட், ஆப்வியஸ்லி போலிங் ஃபால்ட். நீங்கள் நபி ஓவர் சொன்னீங்க, நபி ஓவர், நபி கூட ஸ்ரேயாஸ் கோபால் அவரும் சூப்பராக தான் விக்கெட் எடுத்தார். அந்த 4 ஓவராக ஸ்பின்னு கிட்டத்தி 20 ரன் கொடுக்கப்பட்டுச்சு, ப்ளஸ் பும்ரா. இந்த ரெண்டுமே 20 ஆட்டமும் 55 ரன் தான் போயிருக்கு, 8 ஓவருக்கு 55 தான் போயிருக்கு. மிச்ச 12 ஓவரில் 180 ரன் அடிக்கப்பட்டிருக்கு, விச் இஸ் மோர் தென் உங்களுக்கு என்ன, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 12 ரன் பெற ஓவர் மேலே அடிச்சிருக்காங்க. ஓவருக்கு ஓவர் 12 ரன் மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தெளிவாக டார்கெட் பண்ணி ஆடிட்டாங்க, பும்ராவை ப்ளே பண்ணி அடிக்கலாம், அடிக்க போய் விக்கெட் விட வேணாம். பும்ரா இல்லை ஸ்பின்னா அவங்க பாலை கிரிப் பண்ணி போடுறான், நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம வந்து தட்டி விடலாம். போட்ட 4 ஓவர் ஸ்பின்னு டீசெண்டாக ஆடி முடித்தாங்க, ஒரு விக்கெட் போச்சு. பும்ரா 4 விக்கெட்டே விடல, ஆனால் மற்ற ஓவருக்கு எல்லாருமே வந்து கிரவுண்டை சுற்றி காமிச்சாங்க, விக்கெட்டை விட்டாலும் கிரவுண்டை சுற்றி காமிச்சாங்க. இன்றைக்கி வந்து கேகேஆர்னா ஷாருக் கான் அங்கே இருப்பார், ஹலான் வர அவரோட டீம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லா ஹாப்பியாக
இருப்பார். ப்ரீத்தி சிந்தா பற்றி நேற்று பேசணும். பஞ்சாப்னா ப்ரீத்தி சிந்தா முதல்ல கிளாமராக வருவாங்க, இப்போ சுட்டிதார் எல்லாம் போட்டுட்டு வந்துடுறாங்க. பட் அம்பானி ஒய்ஃப் அவங்க எப்பவுமே இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மும்பைக்கு ஃபுல் சப்போர்ட். பட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஓனர் ஸ்ரீனிவாசன் சாரியோ காசி விஸ்வநாதன் தான் எங்கேயும் மூலையில் இருந்தார். இன்னைக்கு காமிச்சாங்க அவர் சிஇஓ. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, இப்போ ஓனர்லாம் ஓனத்துலேயே டக் அவுட் மாதிரி வந்துருவாங்க. ஓனர் ஓனர் டக் அவுட் இருப்பாங்க. சிஇஓ அந்த இல்லை இல்லை, என்னமோ யாரோ ஒருத்தர் மாதிரி சிஎஸ்கே ஃபேன் மாதிரி ஒரு ஒரு அந்த பர்பிள் கலர் அந்த ஒரு டிஷர்ட்டை போட்டு அவர் போட்டு ஓரமாக இருந்தது. ஏன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேஸும் அவங்களோட பேஸும் தோனி மட்டுமே தான். தோனி தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அவர் அவுட் ஆகிட்டு மீன் அவர் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு போகும்போது கூட யாரோ பாலை தூக்கி போட்டாங்க, எடுத்து பாலை தூக்கி போட்டு போனாங்க. அந்த வாக்கிங் ரிட்டர்ன் சைடில் பார்த்தா தெரியும், யாரோ வந்து பாலை சைன் போடக்கூடாங்க. ஒன்று காலில் வந்து பால் பற்றக்கூடாது, ஏறும் போது பால் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து திருப்பி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போகிறாப்புல. இன்னுமே கேமை ரெஸ்பெக்ட் பண்ணுற மனுஷன். நம்ம நிறைய பேசியிருந்தோம்ல, கேமை விட பெரிய ஆளுன்னு யாருமே கிடையாது. நம்ம கேமை ரெஸ்பெக்ட் பண்ணால் கேம் கண்டிப்பாக இருக்கும். நல்ல எக்ஸாம்பிள் இந்த இந்த ஜென்ரேஷன் வரப்போ ஜென்ரேஷனுக்கு வந்து தோனி தான். எப்படி போன ஜென்ரேஷன் சச்சின், அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து கவாஸ்கர் எல்லாம் சொல்லுவோம் வரும். இந்த ஜென்ரேஷனுக்கு தோனி இஸ் ப்ரூவிங்ட க்ராஸ். அதை வந்து இன்னைக்கு அந்த ஒரு இன்ஸ்டன்ஸாக பார்க்கலாம். மேட்ச் முடிஞ்சு இன்னைக்கு முடிச்சுட்டு போகிற அந்த இன்னைக்கு மொமெண்ட்ல நீங்கள் பார்க்கலாம் அந்த ஹம்பிளாக இருக்கிறது, சிம்பிளாக இருக்கிறது. அதனால தான் வந்து ஹர்திக் பாண்டியா என்னதான் டேலண்டாக இருந்தாலும் நம்ம மக்களுக்கு ஃபேன்ஸ்க்கு பிடிக்க மாட்டேன். ரோஹித் சர்மாவும் இன்னைக்கும் பூதா பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கும் பூதா பண்ணிட்டு இருந்தாங்க. அது இன்னும் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமாக தான் ஆக போகிறது, குறைய போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, மேட்ச் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கினாங்க. இவர் தேடி போய் ஹர்திக் பாண்டியா தேடி போய் தோனியை கட்டிப்பிடிச்சார். நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே கட்டிப்பிடி வைத்தியம் ஆல்ரெடி ரோஹித் சர்மா பண்ணார். ஸோ இப்போ வந்து தோனியை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபேன்ஸ் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சாலும் பட் பர்ஃபார்மன்ஸ் தோனி அப்படின்ற ஒற்றை மனிதன் அந்த நாலு பாலில் மேட்சே டர்ன் பண்ணி விட்டார். போலர்ஸ்க்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஏறிச்சு. 200+ டார்கெட் அப்படின்போது ஈஸியாக கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணி போனால் பண்ணிடலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் key moment of the match sky out ஆனது இருக்கு, 16 17 எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு. இல்ல ரெண்டு இன்னிங்ஸ்லயே வந்து ஒவ்வொரு மொமெண்ட்ட சொல்லலாம் ப்ளீஸ். ஒவ்வொரு மொமெண்ட்ட சொல்லலாம். CSK ஓட மொமெண்ட் இந்த மொமெண்ட்னா ஆப்வியஸ்லி இந்த 19.2 ல இருந்து இந்த 19.6 அந்த லாஸ்ட் 4 பால் அதுதான் கேம் அவங்க பக்கம் தள்ளிட்டு போயிருச்சு. என்னதான் ஒரு லாஸ்ட் 4 பால் கேம் அவங்க பக்கம் அப்படியே அந்த கேரம்ல வந்து இந்த குயின் கவர் பண்ற மாதிரி டக்கு லாஸ்ட் பால்ல குயின் வந்து கவர் பண்ண எப்படி பண்ண லாஸ்ட் காயின் தட்டினா எப்படி அந்த மாதிரி தட்டி போச்சு. ஏன்னா சூப்பர் பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆச்சு டூபேக்கும் உங்களுக்கு ருத்துக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னப்பா இவங்க கொஞ்சம் ஸ்லோடான ஆகிறாங்களே அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு ஃபைனல் புஷ் கொடுத்தாரு. ஒரு வண்டி கீழே போயிருந்த வண்டியை தூக்கி ராக்கெட் வெஹிக்கல் அடிக்கிற மாதிரி ராக்கெட்டில் புஷ் இல்லை பயங்கரமான புஷ் அது. ரெண்டாவது மும்பை இன்னிங்ஸில் கேம் எங்கே அவங்களுக்கு ஸ்லிப் ஆச்சுன்னா திலக் வர்மா விக்கெட் முடிஞ்சவுடனே ஹர்திக் பாண்டியா மேலே ப்ரொமோஷன் ஆஃப் தி ஆர்டர் அது ஒன்று இருக்குது. ஸ்கைக்கு அவங்க எடுத்த அந்த கேட்ச் பர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட் சூப்பர் பிரில்லியன்ஸ் யூசேஜ். அதாவது உங்களுக்கு வந்து எப்போவுமே இந்தியா பாகிஸ்தான் ஃபேன்ஸை விட பயங்கரமாக சோஷியல் மீடியா அடிச்சுக்கிறவங்க பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும். நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணால் தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரம் அடிச்சுக்கிறாங்க. வாட்ச் சிம்பிள் அது ஹெல்மெட்டிலும் எல்லாம் வேர்ல்டு கப் முடிஞ்சதெல்லாம் அவங்க ஃபேன்ஸ்குள்ளே கரோஷம். ஆனால் நீ வேற நான் வேற கிடையாது, ரெண்டு பேருமே கிரிக்கெட்டர்ஸ் தாங்கிற அந்த ஒரு யுனைட்டி எங்கே வருதுன்னா சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணும்போது வருது. போலிங் போட்டது வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பாருங்க, பேக்கெட் ஸ்கொயர்ல டி ஷர்ட்ல ரெடியா வந்திருக்கோம் ஸ்ரீலங்கா. ஏன்னா போலிங் போட்டது ஸ்ரீலங்கன் கேட்ச் பிடிச்சது பங்களாதேஷ். இனமென பிரிந்தது போதும் கிரிக்கெட் ஒன்றே தீர்வாகும். பர்ஃபெக்டான பிளேஸும் சென்சிபிளாக வந்து முஸ்தபிசர் பர்ஃபெக்ட் யோசிச்சு பண்ணார். பின்னாடி போனால் கேட்ச் போய் திருப்பி பேலன்ஸ் பிடிச்சி கேட்ச் பண்ணது வேற லெவலாக இருந்துச்சு. இந்த ரெண்டு மொமெண்ட் தான் மேட்சை வந்து சிஎஸ்கேக்கு சீல் பண்ணி கொடுத்து. கிரிக்கெட் அப்படின்றது ஸ்ட்ரோக் மேக்கிங்கோ இல்லை ஹிட்டிங்கோ இல்லை நல்ல பவுல் பண்ணுறதோ இல்லை, அது ஒரு மைண்ட் கேம். மைண்ட் கேம் டெஃபினட்டாக. டோனியை விட ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்க கிரிக்கெட்டரை பார்க்கவே முடியாது. T20 2024 இந்தியன் ஸ்குவாட்ல டோனி வந்தே ஆகணும். மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், மீண்டும் ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மோகன் ராஜ் அண்ட் ஹோல் டீம். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091-990-816-585-6. பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.